You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவோடு பேசும் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்காவின் புத்தகம் 15:20 வாசிக்கிறேன். லூக் காஸ்பிள் சாப்டர் 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிற அந்த வேத பகுதி ஓமையாக ஆண்டவர் சொன்ன ஒரு வேத பகுதி. ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த இரண்டு குமாரர்களிலே இளையவன் மிகவும் தகப்பனிடத்துல சரியான விதத்தில் நடந்து கொள்ளாதபடி தன் சொத்துக்கள் வேண்டும் என்று சொல்லி தன் சொத்துக்களை அவன் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். அவனுக்கு ஒரு மூத்த குமாரன் இருந்தால் அந்த மூத்த குமாரன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் வீச்சிலேயே அவன் இருந்தான். இந்த தூர போன இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துல வாங்கின சொத்துக்களை எல்லாம் முற்றிலுமாக அழித்து விட்டான். அடுத்த வேளை ஆகாரத்துக்கு கூட சாப்பாடு இல்லாத அளவுக்கு அவன் ஒரு பஞ்சு மேய்க்கிறத்துல அவனுடைய வீச்சிலே போய் அந்த பன்றிகளை மேய்க்கிற வேலை மாத்திரம் இல்லாதபடி அந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பும்படியாக அவன் விருப்பப்பட்டான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் யோசித்தான், என் தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான உணவு இருக்கிறது, என் தகப்பன் வீட்டை விட்டு நான் வந்து விட்டேனே, என் தகப்பன் வீட்டிற்கு நான் போய் ஒரு வேலைக்காரனாக அந்த வீட்டிலே இருந்தாலாவது எனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குமே என்று சொல்லி அவன் எழுந்து புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டிற்கு அவன் திரும்ப போகிறான். இவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான் என்று அவனுடைய தகப்பனார் கேள்விப்பட்ட உடனே இந்த தகப்பனார் ஏன் இவன் மறுபடியும் இங்கு வர வேண்டும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சொத்தை அவன் வாங்கி கொண்டு முற்றிலுமாக அழித்து விட்டு மறுபடியும் இங்க ஏன் வர வேண்டும், அவன் வந்தால் அவனை வீட்டிலே சேர்க்க கூடாது, இனி அவனுக்கு நம்முடைய வீட்டிலே பங்குமில்லை பாத்திரம் இல்லை எந்த விதமான சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அந்த தகப்பன் அவனை தள்ளிவிடாதபடி தன்னுடைய குமாரன் சொத்துக்களெல்லாம் அழித்து வெறுங்கையோடு கூட வந்தாலும் அவன் தூரத்தில் வருகிறதை பார்த்த உடனே மகன் ஓடி வந்து தகப்பனை கட்டி கொண்டு அழவில்லை, இந்த தகப்பன் ஓடி போய் தன் மகனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தகப்பனுக்கு ஒப்பாக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். பரம தகப்பன் எப்படிப்பட்டவர், நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த இளைய குமாரனை போல நீங்கள் தூரமாய் ஓடியிருந்தாலும், ஒருவேளை நீங்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நீங்கள் செய்திருந்தாலும், ஒரு பின்மாற்ற ஜீவியத்தில் நீங்கள் போயிருந்தாலும், ஐயோ நான் வந்தால் இந்த தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என் பாவங்கள் பெரியது, என் அக்கிரமங்கள் பெரியது, நான் செய்த காரியங்கள் எல்லாம் பெரியது, நான் இனி அங்கே என் தகப்பனிடத்தில் நான் வரவதற்கு எனக்கு எந்த விதமான அருகதை இல்லை, இந்த பரம தகப்பனிடத்தில் நான் வர விருப்பமில்லை என்று இந்த காலை நேரத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இளையகுமாரனுக்கு இறங்கின தகப்பனை போலதான் இந்த தகப்பனும், இந்த தகப்பனும் அந்த இளையகுமாரனுடைய அந்த தகப்பனை போல ஒரு குணமுடையவர் தான் நாம் ஆராதிக்கிற தகப்பனாகிய இயேசு. அந்த இளையகுமாரனுடைய தகப்பன் மனதுருகுவார் என்று சொன்னால் பரம தகப்பனாகிய இயேசு உங்கள் மேல் அவர் மனதுருகமாய் இருக்கிற ஒரு தேவன். நம்முடைய ஆண்டவர் யா இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் தேவன், மனதுருகுகிற தேவன், மனதுருகுகிற தேவன். இந்த நாளிலே நீங்கள் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறீர்களோ, கிட்ட வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கேயாவது நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ, சில பாவ பழக்கங்களிலிருந்து உங்களால் எழுந்து வர முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள்.
என் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல ஓடி வருகிறார். அவருடைய அன்பின் கயிறால உங்களை கட்டி இழுத்து அணைக்க விரும்புகிறார். அவர் கல்வாரி சிலுவையின் வழியாக அவர் பக்கமாக அவர் ஈர்க்க விரும்புகிறார். அவர் காயப்பட்ட கரத்தினாலே உங்களை இழுத்து கொள்ள விரும்புகிறார். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க, உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்க இயேசு கல்வாரி சிலுவையில எல்லா ரத்தத்தையும் அவர் சிந்தி முடித்தார். ஒரு சூரியன் இந்த முழு உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் என்று சொன்னான். கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தின ரத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு அது வல்லமையுடனா இருக்கு. இந்த நாளிலே நம்பி தேவனுடைய பிள்ளைகளை தூரமாய் போயிருக்கிறீங்களா? இந்த இளையகுமாரன் போல, ஐயோ நான் வருவதற்கு, என் தகப்பன் வீட்டுக்கு வருவதற்கு நான் எப்படி வருவேன்? என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? என் தகப்பன் வீட்டிலே நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினானே. அவன் தன் தகப்பனை பார்த்து சொன்னான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக மூக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லுவதற்கு நான் எனக்கு அந்த தகுதி கூட இல்லை என்று சொல்லும்போது, இந்த இளையகுமாரனுடைய தகப்பன் அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி, நல்ல வஸ்திரத்தை உடுத்தி, அவன் பாதத்திற்கு பாதரட்சை போட்டு, அவனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு, அவனுக்கென்று ஒரு விருந்து செய்து, அந்த தகப்பன் தன்னுடைய இளைய குமாரனை மறுபடியும் தன் வீட்டிலே அதே உரிமையை கொடுத்தது போல, இந்த நாளிலே தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற என் அன்பு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவர் உன்னை தேடி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நீங்கள் அவரிடத்துல கிட்ட சேரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் ஆண்டவர் கிட்ட சேர விரும்புகிறார். இந்த பின்மாற்றம் உனக்கு நிரந்தரம் அல்ல, பின்மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்ல. ஆண்டவர் திரும்பிவார், நான் இனி உங்கள் பக்கமே வரமாட்டேன் என்று நினைத்து போன யோனாவை ஆண்டவர் திருப்பவில்லையா? தூரமாய் போன இளைய குமாரனை ஆண்டவர் திருப்பி கொண்டு வரவில்லையா? நீங்கள் அவரை விட்டு தூரம் போகாதபடி ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடத்தில் கிட்டி சேருங்கள். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனானவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்பதாக போட்டிருக்கிறாரே, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கடலின் ஆழத்தில் அவர் போட்டிருக்கிறாரே, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாய் கழுவி இருக்கிறாரே. நீங்கள் கிட்ட வாங்க. Come closer to God, come near to God, come to Christ, come to Jesus, come to the Savior. வாங்க, ஆண்டவர் தம்முடைய இரு கரத்தை கூப்பி உங்களை அழைக்கிறார். வாங்க, நம்முடைய இருதயத்தின் மார்பில் சாய்ந்து கொள்ளுங்க. உன் அக்கிரமங்களை, உன் நோய்களை, உன் பிணிகளை, உன் பலவீனங்களை, உன் வியாதிகளை எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசு 55 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பார்த்தால், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு மனம் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவான். ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் மேல் ஒரு மனதுருக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை அப்படியே விட்டுவிட அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க அந்த பாவத்தில் இருப்பதற்காக தேவன் விரும்பவில்லை, அந்த கடனிலே இருப்பதற்கு அவர் விரும்பவில்லை, நீங்கள் இருக்கிற அந்த தொல்லை கஷ்டத்திலே இருப்பதற்கு அவர் விரும்பவில்லை. அவர் வாங்க, உங்கள் மேல மனதுருக விரும்புகிறார். உங்க பிள்ளைகள் மேல, பின்மாற்றத்தில் போயிருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேல, மனம் திரும்பாத உன் கணவர் மேல அவர் இன்றைக்கும் அவர் தன்னுடைய கரத்தை நீக்கிக் கொண்டே இருக்கிறார். மனதுருக்கத்தின் தேவன் நிச்சயமாய் இளையகுமாரனை நேசித்த அந்த தகப்பனை போல, இந்த பரமத்தகப்பனாகிய இயேசு உங்கள் மேல ஒரு மனதுருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனதுருக்கத்தோடு கூட இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களின் மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உங்களுடைய பாத்திர வருகிறோம். மனதுருக்கத்தின் தகப்பன் இளையகுமாரன் தூர போன பொழுது கூட, அவன் ஆண்டவரே மனம் திரும்பி வந்த பொழுது, தகப்பன் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் அழுதான், அவனை முத்தமிட்டான் என்று பார்க்கிறோமே.
எங்கள் பரம தகப்பன் கூட அப்பா இந்த நேரத்தில் நம்மை விட்டு யாராவது தூர போயிருப்பான்னு சொன்னால் அவளை கிட்ட சேர்த்து கொள்வீராகப்பா, அவளை அரவணைத்துக் கொள்வீராகப்பா. என் ஆண்டவர் அவர்கள் மேல மனதுருகுவீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நன்மையிலும் கிருபிலும் ஜனங்களை நடத்துங்க, அவளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.